வணக்கம், நான் உங்க விவேக் பேசுறேன். முதல்ல ஒரு 21 நாள் ஊரடங்க கடைபிடிச்சோம். அதன் தொடர்ச்சியாக அடுத்து ஒரு 19 நாள், அது 40 நாள். அதுலேயும் இப்போ 30 நாளை தாண்டிட்டோம். இப்போ இன்னும் வரப்போகின்ற அடுத்த 4 நாட்கள் முழுமையான ஊரடங்குன்னு அதில் இருக்கும். இது சென்னை, மதுரை, கோவை, திருப்பூர், சேலம், இதை தவிர அந்தந்த மாநகராட்சியில் அங்கங்க ஊரடங்கையும் அறிவிச்சிருக்காங்க. முழுமையான ஊரடங்கு இது. எதனால எதற்கு இந்த ஊரடங்கு தொடர் நீட்சியாக போயிட்டே இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். எல்லாரும் கேட்குறோம், என்னைக்கு இந்த கொரோனாவிலேருந்து நமக்கு விடுதலை, என்னைக்கு நம்ம வெளியே போடுவோம், என்னைக்கு சகஜமாக இருப்போம்னு நினைக்கிறோம். அது என்னைக்கு நாம அரசு சொல்றத, தமிழக அரசும் இந்திய அரசும் சொல்றத ஒழுங்காக கடைபிடிக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்மளால் வெளியே வர முடியும். அதனால தான் இந்த ஊரடங்கு தொடர்கிறது. நமக்கு தொற்று என்பது குறைந்து 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 0 கேசஸ்ன்னு வரணும். அப்போதான் நம்ம முழுமையாக அதிலிருந்து வெளியே வந்திருக்கோம்னு அர்த்தம். அப்போ தான் நாமளும் வெளியே வருவதற்கு அரசு உதவி செய்யும். தீதும் நன்றும் பிறர் தர வாரா தமிழ் சொல்லுது. அதனால் இன்னமும் நம்ம வந்து அந்த முழுமையான ஊரடங்கை நாம் கடைபிடிக்க தவறியதால் தான் இந்த ஊரடங்கின் நீட்சி. எங்கே போனாலும் பைக்கில் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸோடு போகிறது, காய்கறி கடைகளில் அடிதடி கூட்டத்தில் போய் காய்கறிகளை வாங்குறது, இதையெல்லாம் நம்ம டெய்லி காணொலியில் பார்த்துட்ருக்கோம். இப்படி இருக்கிற வரைக்கும் நம்மளால் ஊரடங்கு நிறுத்த முடியாது. நம்ம வீட்டுக்குள்ளேயே தான் முடங்கி இருக்க வேண்டியது இருக்கும். ஆகவே நாம் ரொம்ப குரூஷியல் ஸ்டேஜில் இப்போ இருக்கோம். மக்களே, அன்புள்ள இளைஞர்களே, தமிழகத்தை சார்ந்த அனைத்து நண்பர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். முழுமையான ஊரடங்கு நாம் பின்பற்றி எப்படியாவது இந்த தொற்று குறைந்து கேசஸ் ஜீரோன்னு வரும்பொழுது நாம் வெளியே வர முடியும். அது நம்ம கையில் தான் இருக்குது. இனிமேலாவது விழித்து கொண்டு நாம் தனிமையில் இருக்கவும் சோஷியல் டிஸ்டன்ஸிங்கை மெயின்டைன் பண்ணவும் செய்யணும். சிங்கப்பூரில் உள்ள ஒரு லேட்டஸ்ட் ஆய்வின்படி மே மாத கடைசியில் இதுக்கு ஒரு விடுதலை கிடைக்கலாம், ஒரு விடிவு கிடைக்கலாம்னு சொல்கிறாங்க உலகத்திற்கு. ஸோ அதுபோல் நமக்கும் சீக்கிரம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது, நாம் தமிழக அரசுடனும் இந்திய அரசுடனும் ஒத்துழைத்தால். நன்றி.